தஞ்சை மாணவி லாவண்யா தற்கொலை வழக்கில் நீதி கேட்டு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் இல்லம் முன்பு திரண்ட RSS குழுவின் ABVP மாணவர் பிரிவை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளனர். அரியலூரை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி திருக்காட்டுப்பள்ளி அருகே மைக்கேல் பட்டியில் செயல்பட்டு வருகின்ற கிறிஸ்தவ அமைப்பிற்கு சொந்தமான பள்ளியில் படித்து வந்தார். அங்கு உள்ள ஹாஸ்டலில் தங்கி படித்து வந்த அவர் கட்டாய மதமாற்றத்தின் காரணமாக விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக பாஜக தலைவர் அண்ணாமலை வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருந்தார். கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தே தீர வேண்டும் எனவும் போராட்டங்களையும் முன்னெடுத்தார். இந்நிலையில் இந்த வழக்கானது CBI வசம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு RSS அமைப்பின் மாணவர் அமைப்பான ABVP அமைப்பை சேர்ந்தவர்கள் மு க ஸ்டாலின் வீட்டின் முன்பு திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தனர். நிலைமையை சுதாரித்த அப்பகுதி காவலர்கள் விரைவாக நடவடிக்கை எடுத்து அப்பகுதியில் அனுமதியின்றி திரண்ட ABVP அமைப்பினரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். 32 பேரில் 3 சிறார்களை தவிர, அதாவது 3 பேர் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்களாம். அவர்களை தவிர மற்ற 29 பேர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டனர். இது தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது. இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.